மசோதாவை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்துல சட்டமேற்ற தற்போதைய அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. பொதுமக்களே சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிறந்த தலைவன் தன் நாட்டு மக்களுக்காகவும் தன் மண்ணுக்காகவும் தாய் மண்ணுக்காகவும் உயிரை கொடுக்கிறவன் தான் சிறந்த தலைவன். ஆனா இப்ப இருக்கிற தலைவன் சிறந்த தலைவன் அல்ல, தமிழின துரோகி. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்யறவங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதாவது இந்த வேளாண் சட்ட மசோதாவால நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கூலி தொழிலாளியா போக போறான்னு தெரியும். ஆனா அதை தெரிஞ்சும் அதை தடுக்கிறதுக்காகவும் சட்டமன்றத்துல சட்டம் ஏற்றாம, ஆனா என்ன ஒண்ணும் பண்ணாத, என்கிட்ட இருக்கிற காசை புடுங்காத, என் மேல கேஸ் போட்டு என்னை மட்டும் உள்ள வைக்காத, 8 கோடி தமிழர்களையும் பேரழிவுல தள்ளுறானுங்க. அவன் வந்து சிறந்த தலைவனே கிடையாது. இத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். யாரு சிறந்த தலைவர், தமிழினத்துக்கு குரல் கொடுக்கிறவங்களா இல்ல தமிழனுக்கு துரோகம் பண்றவங்களாங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம நீட் எக்ஸாம் ரத்து பண்ண வக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா, 3000 டாக்டர் சீட் இருக்கிற தமிழ்நாட்டுல 30 டாக்டர்கள்